தந்தை வந்து 3 மாதங்களுக்கு முன்பு வந்து இறந்ததற்கு அந்த இறந்த காரியத்திற்கு கூட வராம முழு மூச்சோடு வந்து இவங்க இந்த விளையாட்டுல தான் வந்து கவனம். 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மாடு மேய்த்து அதுல அந்த பால் கறவையில வர பணத்தையும் அது எல்போ வந்து ஃபுல்லா லாக் ஆகி இருந்திருக்கு. அவங்களுக்கு 2 மணி நேரம் வந்து அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க மருத்துவர் வந்தனா கட்டாரியா. அவங்களோட வீட்டின் முன்பாக உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் கோஷம் எழுப்பி பட்டாசு வெடித்து, அதாவது தோல்வியுற்றதுக்கு பட்டாசு வெடித்த ஒரே அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்ல இருந்து வீரமணி ஜெயக்குமார். தற்போது நம்ம இந்திய ஒன்றியம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ல வெற்றியடைந்த வீரர் வீராங்கனைகள், அதாவது 7 பதக்கங்கள் வென்ற அவங்கள வந்து நம்ம பாராட்டி நம்ம வந்து ரொம்ப பெருமிதமாக சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவங்களுடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய கனவுகள் என்ன, கண்ணீர்கள் என்ன அப்படின்னு, அவங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சோதனைகளை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான அவசியமான ஒன்று ஆகும். நீரஜ் சோப்ரா ஹரியானாலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு தற்போது 6 கோடி பரிசு தொகையும் கிரேட் 1 கேட்டகரியில் கவர்மெண்ட் ஜாபும் இப்போ ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்பாக இவருடைய குடும்பம் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவசியமாக நம்ம சொல்லிக்க வேண்டியது கண்டிப்பாக இவங்க விவசாய குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு 2019 மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் அடிபட்டு இவருடைய முழங்கை, அதாவது எல்போ வந்து ஃபுல்லாக லாக் ஆகி இருந்திருக்கு. அவங்களுக்கு 2 மணி நேரம் வந்து அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க மருத்துவர்கள். அதன் பிறகு 4 மாதங்கள் வந்து ஃபுல் ரெஸ்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 வருடம் தான் இருக்குது இல்லையா இந்த ஒலிம்பிக்கு. அப்போது 1 ஆண்டு காலம் கடுமையான பயிற்சி மேற்கொண்ட பிறகு தான் வந்து இப்போது இந்த தங்கப்பதக்கம் அவர்னால் வென்றிருக்க முடியுது. இந்த மாதிரியான தடைகளை அவர் மனோரீதியாகவும் கரெக்டாக அந்த ஈட்டியை எரியக்கூடிய அதே கையில் வந்து அந்த எல்போ முழங்கையில் அடிபட்டிருக்கு, முழங்கையை சரி செய்து அதை வீசும் அளவுக்கு தன் திறமையை கடுமையாக மேலும் மேலும் புதுப்பித்து கொண்டே இருந்ததுனால தான் இன்று தங்கப்பதக்கம் வென்று நாம் எல்லாரும் பெருமை கொள்ளும் வகையில் வந்து அவர் விளையாண்டு முடிந்திருக்கிறாரு. அப்போது அவர் வெற்றி பெற்றவுடன் அவங்க முகபாவனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க தோன்றுது. ஆனால் தனக்கு வந்து அழுகை தான் வந்திருக்கு. அவருடைய கண்களில் பூரா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரும் அந்த கஷ்ட காலத்தை நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த முகத்தில் வெளிப்பட்டது தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. இது போல இன்னும் நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் இருக்காங்க. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில வீராங்கனை, அதாவது நம்ம ஒலிம்பிக்ஸ் நாயகிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெற்றி பெற்றால்தான் நாயகியா, வெற்றி பெறாமல் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து அந்த டோக்கியோவில் தங்கள் கால்களை பதித்து வந்திருக்கும் நம்ம மண் வீராங்கனைகளை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டும். திருச்சியை சார்ந்த தனலக்ஷ்மி என்கின்ற அந்த வீராங்கனை தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இப்போ 7 மாதத்திற்கு முன்பாக தனது 2வது சகோதரியை இழந்திருக்காங்க. இவங்க டோக்கியோவுக்கு கிளம்பும் அந்த தருவாயிலேயே இவங்களுடைய இவங்களுக்கு ரொம்பவே ஊக்குவிக்கும் தனது மூத்த சகோதரியான, அதாவது அந்த பெற்றோர்களுக்கு முதல் மகளான அந்த மூத்த சகோதரியும் தவறிட்டாங்க. அந்த விஷயத்தை வந்து தனலக்ஷ்மி அவர்களிடம் இதை சொல்லாமல் மறைத்து அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்குவிப்பும் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் பாருங்களேன். அந்த அம்மாவின் கணவர் இல்லை, 2 பெண் பிள்ளைகள் தவறிட்டாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த 3வது மகளுக்கு வந்து எவ்வளவு ஊக்குவிப்பு அவங்களால கொடுக்க முடியும். ஒற்றை பெண்மணியாக இருந்து 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மாடு மேய்த்து அதில் அந்த பால் கறவையில் வர பணத்தையும் சில காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி அந்த வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய நகையெல்லாம் அடமான வச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வந்து திருச்சியை சார்ந்த தனலட்சுமி அவர்களை தங்க அவங்க அம்மா வந்து ஒலிம்பிக்குக்கு அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. பாட்டியாலால் அவங்க தனலட்சுமி அவர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கும் போது தான் வந்து தனக்கு உறுதுணையாக தோளுக்கு தோளாக இருந்த அவங்களுடைய சகோதரியை வந்து இவங்க இழந்திருக்காங்க. இது தாங்கள் வந்து ஒலிம்பிக் முடித்து இங்கே திருச்சி ஏர்போர்ட் வர்றப்போ தான் அவங்களுக்கு இந்த தகவலே தெரியும். அது வரைக்கும் இவங்க அவங்க அம்மா வந்து தன்னிச்சையாக இருந்து அந்த மகளுக்கு எவ்வளோ தூரம் வந்து மனோரீதியாக பலமாக உற்ற துணையாக இருந்து அவங்க சொல்கிறாங்க அந்த தாய் இதுவெல்லாம் வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஒவ்வொரு தாயும் எப்படி ஒரு மகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், எப்படி ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக தான் அந்த பெண்மணி இருந்திருக்காங்க. திருச்சி நாயகியான தனலட்சுமி அவர்கள் பிடி உஷா அவர்களின் முந்தைய ரெக்கார்டு அவங்கள வந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11:29 வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி முன்னாடி வந்திருக்கவங்க தான் திருச்சி நாயகி நம்ம தனலட்சுமி அவர்கள். இவங்க சென்ற ஆண்டு அதாவது 2020 முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிற அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்றிருந்திருக்காங்க. அதற்கான 1,00,000 ரூபாய் பரிசு தொகை வந்து இன்னமும் வந்து அவங்களை சென்றடையாமல் இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை சார்ந்த மதுரை நாயகி ரேவதி அவர்கள் தான். அவங்க பெற்றோர்கள் இல்லாமல் தன் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த அவங்க தான். கூட பிறந்தவர்களும் இல்லை. இவங்க தன்னுடைய நண்பர்களும் பயிற்சியாளர்களின் ஊக்குவிப்பால் தான் வந்திருக்காங்க. அவங்க அந்த முதல் முறை அந்த ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஓடுகளத்தில் வந்து நம்ம வந்து ஓடுறோம் அப்படிங்கிறப்ப அழுகையோடு தான் ஓடி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டியோட அந்த தன்னம்பிக்கை கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்து தான் மறுபடியும் தன்னம்பிக்கையோடு ஓடி இருக்காங்க. யாரும் வந்து அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இவங்களோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணி அடுத்த முறை வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று வருவேன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தற்போது வந்து இந்த அரசு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த முறையும் வந்து இதை ஒலிம்பிக்குக்கு போகிறப்ப வீராங்கனைகளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆரோக்கிய ராஜீவ் அப்படிங்கிறவர் நம்ம திருச்சியில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தான் வெளியில் வந்திருக்காரு. இவர் தனது 2வது வகுப்பு படிக்கும்போது ஓட ஆரம்பித்தவர். இப்போ வந்து 2வது முறையாக ஒலிம்பிக்குக்கு சென்றிருக்கிறாரு. தனது 6வது வகுப்பு முதல் வந்து அவர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றுட்டு வந்தவர். இவருக்கு மாத்து சட்டைக்கு கூட சட்டை இல்லை. அவருடைய நண்பர்களிடம் இருந்து தான் அவங்களுடைய சட்டை வாங்கி போட்டுக்கொண்டு தான் வந்து மாலை நேரங்களில் பயிற்சி எடுத்துக்குவாரு அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க. காலையில் பழைய சோறு குடிச்சிட்டு மதியம் வந்து சத்துணவு அந்த நம்ம பள்ளி அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சத்துணவு அந்த மதிய சாப்பாடு சாப்பிட்டு 10 மணி வரை வந்து இவர் அந்த பயிற்சிகள் மேற்கொண்டு தான் வந்து இவங்க இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பகிர்ந்துக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளவோ வசதிகள் இருந்தும் எத்தனையோ மாணவர்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்காத போது இவ்வளோ திறமைகள் இருந்து இவர்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம மக்கள் நம்ம அரசு எவ்வளோ உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. 2018 ஏஷியன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து அப்போது சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஒலிம்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டப்போ வந்து இந்தியா வந்து 8th place வந்திருந்தது. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கியோ 2020 இந்த ஒலிம்பிக்கில் வந்து இவர் விளையாண்ட இந்த 400 ரிலேயில் வந்து 4th place கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விடாமுயற்சி தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்திய ஒன்றியத்தில் உத்தரகாண்டை சார்ந்த
ஹரித்வார் அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து வந்திருக்க வந்தனா கட்டாரியா அப்படிங்கிற அந்த ஒலிம்பிக் நாயகி பற்றி தான். நம்ம இந்திய ஒன்றியத்திலிருந்து ஒரு வீரரோ வீராங்கனையோ வெற்றி பெற்றுவிட்டால் நம்ம வந்து நாமளே ஜெயித்த மாதிரி, நம்மளே வெற்றி கொண்ட மாதிரி ரொம்பவே வந்து மார்த்தட்டி கொண்டு நம்ம பெருமை அடைந்து கொள்வோம். ஆனால் இவங்க தோற்ற போது, தோல்வியுற்றவுடன் அவங்க வீட்டை சுற்றி இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால உயர் வகுப்பை சார்ந்தவங்க வந்து வீட்டை சுற்றி வளம் வந்து அவங்க குடும்பத்தை இழிவுபடுத்தி இந்த மாதிரி வந்தனா கட்டாரியா குடும்பத்தை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவங்க வீட்டு முன்னாடி வந்து கோஷம் எழுப்பியிருக்காங்க. வந்தனா கட்டாரியா போன்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய ஃபீமேல் ஹாக்கி டீமில் இருக்கிறனால தான் வந்து தோல்வியுற்றோம் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்கள் வந்தனா கட்டாரியா அவங்களோட வீட்டின் முன்பாக உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் கோஷம் எழுப்பி பட்டாசு வெடித்து, அதாவது தோல்வியுற்றதுக்கு பட்டாசு வெடித்த ஒரே மக்கள் கொண்டத ஒரே நாடு நம்மளோடதா தான் இருக்கும் அப்படின்னு நாட்டு இதழ்கள்லாம் நாளிதழ்கள்லாம் இந்த மாதிரியான செய்திகள் வளம் வந்திருக்கு. இது ரொம்பவே மனதுக்கு வருத்தத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை வந்து 3 மாதங்களுக்கு முன்பு வந்து இறந்ததற்கு, அந்த இறந்த காரியத்திற்கு கூட வராமல் முழு மூச்சோடு வந்து இவங்க இந்த விளையாட்டில் தான் வந்து கவனம் செலுத்தி இருந்திருக்காங்க. தன் மனநிலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து, ஒரு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உடல்நிலை மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்களுடைய திறமையை மட்டும் நம்பி இருந்தால் போதாது, அவங்களுக்கு மனநிலையும் வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்க அதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. வந்தனா கட்டாரியா அவங்களுடைய 11 வயது இல்லை அந்த காலகட்டத்தில் இவங்க பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்கு இவங்கள வந்து பயிற்சி செய்யாமல் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்களோ அருகாமையில் இருக்கிறவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த பெண்மணியை வந்து இவ்வளோ தூரம் ஒலிம்பிக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து 2013 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டாப் கோல் ஸ்கோரராக இருந்திருக்காங்க. அப்போ வந்து வேர்ல்டு கப்பில், ஹாக்கி வேர்ல்டு கப்பில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்திருக்காங்க. தற்போது ஒலிம்பிக் டோக்கியோ 2020 இந்தியன் ஃபீமேல் ஹாக்கி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தனா கட்டாரியா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஹாக்கியில் 4-3 அப்படிங்கிறதுல ஒரு ஹேட்ரிக் வெற்றி, அந்த மாதிரியான ஸ்கோர் கொண்டவங்க தான் இந்த பெண்மணி. இவங்களை தற்போது நம்ம ஒன்றியத்துக்குள்ள உலக அளவில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து மாபெரும் திறமையாளர்களாக இந்த வீராங்கனைகள் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை எல்லாத்தையும் இழிவுபடுத்துவதும் இவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் இவங்க பொருளாதாரத்திலும் அந்த சமூக ரீதியாகவும் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு மேலும் மேலும் தடைகளும் இவங்களுடைய மன உளைச்சல்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையும் வந்து அரசு கவனத்தில் கொண்டு இவர்களை எல்லாத்தையும் வந்து மீண்டும் அவர்களுடைய பயிற்சிக்கு உதவும் வண்ணம் நல்ல ஒரு உதவி செய்ய வேண்டும். திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது, மகளிர்களுக்கு என சில திட்டங்களும் தீர்மானங்களும் போட்டு அவங்க சுயமரியாதையோடு மகளிர்கள் உலா வர ஒரு நிறைய வழிவகைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வீராங்கனைகளை பெரிய நாயகிகளாக இந்த உலக தரத்திற்கு கொண்டு வர இந்த திமுக அரசு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி.